ஹாய் மகாலி, எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து டே 47. இன்னைக்கு வந்து நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து விநாயக சதுர்த்தி மகாலி, அதனால சனிக்கிழமை. இன்னைக்கு வந்து விநாயக சதுர்த்தினால ஆர்டர் வருதான்னு தெரில. ஆல்ரெடி நேற்றே பார்த்துருப்பேன், நேற்று வந்து நம்மளுக்கு சுத்தமாக ஆர்டர் வந்திருக்காது. அதாவது கிட்டத்தட்ட வெறும் 3 ஆர்டர் தான் வந்திருக்கும். அது வந்து நம்ம ஷார்ட்ஸாக போட்டுருந்துருப்போம். அது ஏன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ கேமராவில் இப்போ மெமரி கார்டிலேருந்து மொபைலுக்கு ஏற்றும்போது ஸ்க்ராச் ஆகிடுச்சு மக்காலி. அதாவது வீடியோ ஃபுல்லாக ஸ்க்ராச் ஆகிடுச்சு, எந்த ஒரு வீடியோமே என்கிட்ட இல்லை. அதனால நம்ம வெறும் ஷார்ட்ஸாக மட்டும் தான் பார்த்துருப்போம். ஓகே மக்கள், நீங்கள் வந்து நம்ம டே 47 நம்ம இந்த என்ன சேலஞ்ச் பண்ணியிருக்கோம்னா, மாம் குளிச்சல் அதாவது அம்மா ஆசிய மோட்டிவேஷன் எடுத்து தான் ஓடிட்டு இருக்கோம். அம்மா கோல்டு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சரி. ஓகே மக்கள், நம்ம அதாவது நம்ம அது என்ன எப்படி அதாவது எவ்வளோ நேரம் வேலை பார்த்துற மேலே போக மாட்டு மோட்டோவில் கலக்க கண்டிப்பாக சரி. ஓகே மக்கள், மக்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. ரைட், வாங்க மோட்டோ கலக்க கண்டிப்பாக பண்ணுறேன். மக்காளி, இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11:30 மக்கள். இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னா, மக்கள் இப்போ பல்ஸ் தான் மக்கள் போயிட்டு இருக்கோம். மக்கள் இங்கே எங்கே போயிட்டு இருக்கோம். சரி மக்களி, அதாவது இப்போ வந்து நம்ம எங்கே போயிருக்கோம், பல்ஸ் தான் மக்கள். அதாவது வழக்கம் போல 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுருக்கா போயிட்டு இருக்கோம். அது மாதிரி இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து அப்பா 1 pound கோல்டு 1 pound கோல்டு எடுக்கிற மாதிரி சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் அது வந்துட்டு எடுக்க முடியாத மாதிரி ஆயிருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது கோல்டோட ரேட்டு கூட்டிகிட்டே இருக்குது. அது இல்லாமல் இப்போ நம்மளால் நம்ம ஏர்ன் பண்ணுறது வந்து நம்ம வெறும் 4 மணி நேரம் தான் ஒரு நாளைக்கு ஓட்டுவோம். 4 மணி நேரமே அதிகம், 2 மணி நேரம் தான் ஓட்டுவோம். அப்படி ஓட்டிங்க இருக்குது, அதாவது வீக்கெண்டில் மட்டும்தான் 4 மணி நேரம் ஓட்டுவோம். மித்தபடி பூராமே 2 மணி நேரம் தான் ஓட்டுவோம். அப்படி எடுத்து நம்மளுக்கு அம்மாவுக்கு வாங்கி கொடுத்து ஒரு நாளைக்கு நம்மளோட வீடியோ ரெகுலராக பார்க்குற யாருக்குமே தெரியும், 100 ரூபா தான் ஏனிச்சு வரும். அதனால் நம்ம ஒன்றும் சிட்டி சைடும் ஓட்டல, நம்ம ஓட்டிகிட்டு இருக்கிறது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிட்டு நம்ம ராஜபாளைய சைடு தான் ஓட்டிகிட்டு இருக்கோம் டவுனு. அதனால் அவ்வளோ ஒன்று பெருசாக தான் கிடைக்காது மக்காளி, அந்த ஒரு ரீசன் தான் நாங்கள். சரி ஓகே மக்காளி, இப்போ அதனால தான் நம்ம வந்துட்டு அம்மாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு கிராமுக்கு வருவாங்க. அதாவது 1 gram 2 gram வாங்கி கொடுத்து அதுக்கப்புறம் போக போக அம்மா பெருசாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டேன் மக்காளி. சரி ஓகேங்க, அதாவது நேற்று வந்துட்டு வீடியோ ஸ்க்ராச் ஆகிடுச்சு மக்காளி. அதாவது நம்ம ஏற்றும் போது வீடியோ ஸ்க்ராச் ஆகிடுச்சு. அதனால் சத்தியமாக ஃபுல்லாகவே ஷார்ட்ஸாக போட்டுருந்துருப்போம் நேற்று. ஸோ மனசு மாதிரி டிப்ரெஷனாகவே இருக்கு மக்காளி, ஏன்னு தெரில. சரி ஓகேங்க, இன்றைக்கி வந்து டே பார்க்கலாம் என்ன எவ்வளோ கிடைக்குது எவ்வளோ கிடைக்குது. பழக்கம் போல 100 ரூபாய்க்கு மட்டும் பெட்ரோல் போட்டுக்கலாம் மக்காளி. மக்காளி அவ்வளோதாங்க, பெட்ரோல் போட்டோம். இப்போ ஸ்ட்ரைட் எங்கே போகிறோம்னா, நம்ம போயிட்டு இங்கே உட்காந்துடலாம் நம்ம கை பிளான் பண்ணிட்டோம். அதாவது கூற கடைக்கிட்ட போய் உட்காந்துடலாம் மக்காளி. நம்ம வழக்கம் போல் ஸ்டொமேட்டோ குரூப் நோட் இருக்குது, நம்ம அங்கே போய் உட்காந்துக்கலாம். அங்கே போயிட்டு பேசிட்டு இருக்கும்போது ஆர்டர் வந்துச்சு அப்படின்னு அப்படியே உங்களுக்கு கண்டி பண்ணுறேங்க. மக்காளி பேசுறதுக்கு டயர்டாக இருக்கு மக்கள், ஏன் என்னென்னு தெரில, ஒரு மாதிரி ரொம்ப ரொம்ப டயர்டாக இருக்குது சார். இப்போ எழுந்திச்சது இந்த லேட்டுனால அப்படி இருக்குங்க. சரி ஓகேங்க, நான் போயிட்டு ஆர்டர் வரும்போது அப்படியே உங்களுக்கு கண்டி பண்ணுறேங்க மக்காளி. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11:49ங்க. என்னோடய ஆர்டர் படக்கு வந்துருச்சு, எனக்கு ஒரு ஆச்சரியமாயிடுச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மக்காளி, 11:49 ஆர்டர் வருது எனக்கு ஆச்சரியம் மக்காளி. அதாவது ஆன் பண்ணால் ஆர்டர் வரும், ஆனால் இவ்வளோ சீக்கிரமாக தான் எனக்கு வந்ததில்லை. எனக்கு ரொம்ப தெரில 11:49 ஆர்டர் வந்துச்சு எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த பல்க்கு இப்போ கொஞ்சம் முன்னாடி மக்காளி, அது வந்துட்டு இப்போ கடை பேரே பெருசாக சரவணான்னு போட்டிருக்கும் கடை. ஆனால் அதில் வந்துட்டு சொமேட்டோ வந்து வேறு பேர் போட்டிருக்குது. அங்கே தான் மக்காளி, அதாவது எப்படி சொன்னதுன்னா லஞ்சு கிடையாது, அதாவது ஃபுட்டு கிடையாது, ஸ்நாக்ஸ் ஐட்டம் மக்காளி. சரி ஓகேங்க, இங்கே அதாவது மக்காளி இன்னொன்று என்ன அப்படின்னா, பல்க் இருக்குல்ல இப்போ நின்னோம்ல மக்காளி, பல்க்கில் போயிட்டு நின்றுட்டு கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்க தெரிஞ்சுக்கோம். பல்க்கில் பல்க்கில் உள்ள வீடியோவில் வந்துட்டு ஒரு அக்காவும் ஒரு அண்ணனும் முன்னாடி இருந்திருப்பாங்க. அந்த அவங்க அம்மா அம்மா தாங்க, அவங்க வந்து அவங்களே வந்து கேட்குறாங்க, அவங்களுக்கு தான் தெரியுமாங்கன்னு எனக்கே ஒரு ஆச்சரியமாயிருச்சுங்க. எங்கள் வீட்டில் போட்டால் என்னடா தப்பாக மாற்றி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஹெல்மெட்டில். ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்க, கேமரா மாற்றி அப்படின்றாங்க. என்ன சொல்கிறாங்க சார், இவங்களுக்கு தான் தெரியுது நம்ம, அதாவது எங்கள் வீட்டில் ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்காங்க. ஏன்னா டப்பா வச்சு கேமரா ஹெல்மெட்டில் மாட்டியில் வச்சு ஹெல்மெட்டில் டப்பா மாட்டி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அவங்க பரவாயில்ல, நல்லா ஒரு கரண்ட் ஜென்ரேஷன் இருக்கேன். சரி ஓகேங்க, நான் போய் பிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க கம்மி பண்ணுறேன் மக்காளி. மக்காளி டைம் பார்த்தீங்கன்னா 1:54 பிக் பண்ணிட்டேங்க. அதாவது பிக் பண்ணிட்டு பறக்க ஆரம்பிச்சு மக்கள் இங்கேருந்து கிட்டத்தட்ட 2.3 km மக்கள், 2.3 km மக்கள் இங்கேருந்து எனக்கு தெரிஞ்சு அந்த டிவிஎஸ் அவுட்ரில் இருக்கும் மக்கள், ராஜாலயம் அவுட்ரில், அவுட்ருனா ஃபுல் அவுட்ரில் அங்கே ஒரு மார்னிங் ட்ரெயின் இருக்கும், அது பக்கத்தில் இருக்குன்னு நினைக்கிறேங்க. மக்கள் இன்றைக்கி டிராஃபிக் எதுவும் இருக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கிறேன். பார்க்கலாம், கொஞ்சம் ஏர்னிங்ஸ் பண்ணுவேன், டபுள் ஸ்டார் மக்கள் இன்றைக்கி கொஞ்சம் ஏர்னிங்ஸ் பண்ணுவோம் அதிகமாக பண்ணலாம். சரி ஓகேங்க, இங்கே வந்து பறக்க ஆரம்பிச்சு நான் போய் கொடுத்து அதுக்கப்புறம் கண்டிப்பாக பண்ணுறேன் மக்கள். இன்னும் ஏதோ ஒன்று சொல்லணும்னு நினச்சேன், மறந்தே போயிட்டேன் மக்கள். ஏதோ ஒன்று மறந்தேனே, ஐயோ ஞாபகம் இல்லைங்க. சரி ஓகே, நான் ஞாபகமாக அப்படியே உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணுறேங்க. ஹாய் மகாலி,
இப்போ இந்த ஈவினிங் 6:45 ஆன் பண்ணிட்டோம், என்னடா இது நேவாட்டுக்கு ஆரம்பிச்சோடனே 6:45 ஆன் பண்ணோம், அப்போ மதியானம் ஓட்டலே அப்படிங்கிறேன். மதியானம் ஓட்டணும் நம்ம கழிக்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ஆர்டர் தான் ஓட்டணும், ரெண்டு ஆர்டர் தாங்க ஓட்டணும், ரெண்டு ஆர்டர் ஓட்டணும். அந்த ரெண்டு ஆர்டரில் ஒரு ஆர்டர் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி அதில் வீடியோவில் வந்திருக்கும், இன்னொரு ஆர்டர் வந்து வந்திருக்கே வந்திருக்காது. ஏன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா பேட்டரி டெட் ஆயிடுச்சுங்க, பேட்டரி டெட் ஆயிடுச்சு. அந்த ஒரு ஆர்டர் மட்டும் ஒரு மணி நேரம் நம்ம உட்காந்துருந்தோம், டேஸ்ட்டில் தான் நம்ம டேஸ்ட்டில் தான் நின்றுருந்தோம், டேஸ்ட்லேயே ஆர்டர் வந்துச்சு. டேஸ்ட்டில் ஆர்டர் வந்துச்சுன்னு நானும் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் கிடையாது, கரெக்டாக இருக்கும், மீல்ஸ் ரெடி ஆகிறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும்ட்டாங்க. ஒரு மணி நேரம் நம்ம சும்மாவே அந்த டேஸ்ட்டில் உட்காந்துட்டே இருந்தோம். ஆர்டர் இருந்துச்சு, எப்படி சொல்கிறதுனா அந்த அவங்க சீக்கிரம் ரெடி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நம்ம அந்த கேப்பில் ஒரு லோக்கல் ஆர்டர் ஒரு மூணு ஆர்டர் கூட பார்த்துருந்துருக்கலாம். நம்மளுக்கு அந்த ஒரு இது கொடுத்து வைக்கிற மக்கள் அந்த ஒரு ஆர்டர் பூரா அந்த ஒரு மணி நேரத்தில் போயிடுச்சுங்க. சரி ஓகே மக்கள், இப்போ வந்து 6:45 ஆச்சு, இப்போ எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காபாலை தாங்க இருக்கும். இப்போ அடுத்து ஆர்டர் வரட்டும், ஆர்டர் வந்து அப்படியே உங்களுக்கு கண்டி பண்ணுறேன். மக்கள் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கரெக்டாக 7:09 ஆர்டரை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், பக்கத்தில் இருந்ததுனால ரெயின்போ போயிட்டோம் மக்கள். அங்கே போய் ஃபிக்ஸ் பண்ணிட்டோங்க, அங்கே அதாவது ரெயின்போ பக்கத்தில் தான் இருந்தது, ரெயின்போவில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். எவ்வளோ ரூபா ஆர்டர்னா 86 ஆர்டர் மக்கள், கிட்டத்தட்ட இங்கேருந்து 9.9 கிலோமீட்டர் போகணுங்க, 9.9 கிலோமீட்டர்னால் இங்கே போகணும் மக்கள், அயன் குளவண்டான்னு போகிறோம். இப்போ தான் அவ்வளோ தூரம் போகிறோம், ஆனால் வெறும் 86 ரூபா தான் போட்டிருக்கு, அது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. சரி ஓகே மக்கள், நான் போய் கொடுத்துட்டு அயன் குளவண்டாவில் இருந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு கம்மி பண்ணுறேன். டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7:28 ஆயிடுச்சுங்க, 7:28 ஆயிடுச்சு, கொடுத்து முடிச்சோங்க மக்கள். இப்போ இன்னும் நம்ம ஒரு 7 கிலோமீட்டர் உள்ளக்க போனால் தாங்க அடுத்த ஜோனுக்குள்ளே போக முடியும், நம்ம ஜோனுக்குள்ளே போகணும், இந்த கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர் போகணும். சரி ஓகேங்க, நான் ஜோனுக்குள்ளே போயிட்டு அடுத்த ஆர்டர் வரும்போது அப்படியே உங்களுக்கு கம்மி பண்ணுறேன். மக்கள் டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கரெக்டாக 2ங்க, கரெக்டாக வந்துட்டு இருக்கும்போது காவால் ஆர்டர் வந்துருச்சு மக்கள், காவால் ஆர்டர் பண்ணிட்டேன். ஆர்டர் ஐயோ கூகுள் மேப் வேறு, காவால் ஆர்டர் எடுத்துட்டேங்க, காவால் ஆர்டர் எடுத்ததுக்கப்புறம் இன்னொரு ஆர்டர் மல்டி ஆர்டர் அங்கேயே போட்டாங்கங்க, காவாலே போட்டாங்க. அதாவது ரெண்டு ஆர்டர் மக்கள், 48 ரூபான்னு நினைக்கிறேன், 48 ரூபாவா 42 ரூபாவான்னு தெரில, அவங்களை பார்த்து சொல்கிறேங்க. இப்போ வந்துட்டு ஃபஸ்ட் ஆர்டர் ரெண்டு ஆர்டருமே பிக் பண்ணிட்டோம், ஃபஸ்ட்டு டிராப்பிங் வந்து எங்கன்னா கிட்டத்தட்ட 1.3 கிலோமீட்டர் மக்கள், நான் போய் இதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நீ பண்ணுறேங்க மக்கள். இதை வந்துட்டு எல்லாமே நான் ஆர்டர் வந்தோன்னு சொல்லியிருக்க மாட்டேன், ஆர்டர் வந்ததுக்கப்புறம் தான் சொல்லிட்டுருக்கேன், லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி ஓகே மக்கள், இந்த ஆர்டரை கொடுத்துட்டு ஃபஸ்ட் ஆர்டர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நீ பண்ணுறேங்க மக்காளி. ஃபஸ்ட்டு டிராப்பிங் கொடுத்துட்டோங்க, ஃபஸ்ட் டிராப்பிங் கொடுத்துட்டு கிளம்பிட்டோம் கிட்டத்தட்ட. இப்போ அடுத்தது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ காரு அப்படியே வருவார் இவர், இவர் பெரிய இது மாதிரி. சரி மக்கள், இங்கேருந்து கிட்டத்தட்ட கிளம்புறதுக்கு காரு, ஐயோ ஐயா கீழே இப்படி திருப்புங்க, ஏத்துங்க கொஞ்சமாக இறக்கியிருப்பார் உள்ளக்க. சரி மக்கள், இங்கேருந்து கிட்டத்தட்ட 1.1 கிலோமீட்டர் மக்கள், நான் போய் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கிளம்புறேன், கொடுத்துட்டு கண்டிப்பு பண்ணுறேங்க. இது ஃபுல்லாக டிராஃபிக் அவங்க இருக்கா, நம்ம மேலே ஏற்ற தெரியும் ஓட்ட தெரியாத மாதிரி இருக்கார், நம்ம மேலே தரல தெரியல, நான் கொஞ்சம் வைக்கிறேன். சரி ஓகேங்க, நான் அது போய் கொடுத்துட்டு செகண்ட் டிராஃபிக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க கண்டிப்பு பண்ணுறேங்க மக்கள். இன்னொரு ஒரு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள், நம்ம இதில் ஃபியூல் இல்லைங்க, இஞ்சி போனோன்னா ஒரு 5 கிலோமீட்டர் தாங்க ஓடும், அதுக்கப்புறம் நம்ம ஃபியூல் போட வேண்டியிருக்கும், டைம் வர இப்போ தான் எட்டே ஆகுது, அதனால் நம்ம ஃபியூல் போட்டுக்கலாம் மக்கள். எவ்வளோ ரூபாய்க்குனா 50 ரூபாய்க்கு போடலாம் மக்கள், ஆல்ரெடி காலையில் ஒரு 100 ரூபாய்க்கு போட்டிருக்கோம், இப்போ ஒரு 50 ரூபாங்க, அதாவது இது வந்துட்டு 150 ரூபாய்க்கு மட்டும் போடுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் மக்கள். சரி ஓகேங்க, நம்ம போய் பெட்ரோல் போட்டு பல்க் வந்துட்டு இங்கேருந்து கிட்டத்தட்ட 300 மீட்டர் தாங்க இருக்கும் மக்கள். இன்றைக்கி வந்துட்டு அந்த பிள்ளையார் இருக்கிற நான் லேட்டாகிடும் நினச்சிங்க, நல்ல வேலை சீக்கிரமாகவே அந்த பிள்ளையார் வந்துட்டு கூப்பிட்டுட்டேன், நான் நம்ம டிராஃபிக்கில் அனுப்பி விட்ருவாங்க, ஃபஸ்ட் ஆர்டர் முடிக்க லேட்டாகிடும் நினச்சேன், நல்லா ப்ராப்ளம் இல்லைங்க. சரி ஓகே மக்கள், இங்கே வந்துட்டு கிட்டத்தட்ட 50 ரூபாய்க்கு தான் பெட்ரோல் போட போகிறோம், மறக்காம நினச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அடிக்கடி சொல்லணும் போலுக்கு எனக்கே வாய்ப்பு வர மாட்டேங்குது மக்கள், எல்லோரும் சொல்கிறாங்க நம்ம மட்டும் என்னடா சொல்லுறதுக்கே வாய்ப்பு வர மாட்டேங்குது. சரி ஓகேங்க, எங்கே போகிறீங்க? சரி ஓகே மக்கள், நான் போய் போட்டுட்டு அதுக்கப்புறம் கண்டி பண்ணுறேன். ஐயா நம்மளுக்கு 50. மக்கள் பல்க்கில் பெட்ரோல் போட்டுங்க, பெட்ரோல் போட்டுட்டு எப்போலாம் 50 ரூபாய்க்கு தான் மக்கள் போட்டுக்கோம், போட்டுட்டு கிளம்பிட்டோங்க. இந்த ரூட்டுக்கெல்லாம் வெளியே தான் நினைக்கிறேன், இவராக தான் இருப்பார் நினைக்கிறேன், இவர் தாங்க மக்கள். நான் டொமேட்டோ தாங்கண்ணா மக்காளி, கொடுத்துட்டோங்க அந்த ஆர்டரை மக்காளி, கேஷ் ஆன் டெலிவரி, நம்மளுக்கு இப்போ பாக்கெட்டில் வர காசு வர இல்லையே,
ஐயோ சரி ஓகேங்க, இப்போ வந்துட்டு எங்கே போகிறேன் எனக்கே தெரில மக்காளி, பார்ப்போங்க. சரி நான் வந்துட்டு இப்போ எங்கே போகிறேன்னு தெரில, நான் போயிட்டு அதாவது ரோட்டில் சும்மா இப்போ நான் ரவுண்ட் அடிச்சிருக்கேன் மக்காளி, ரவுண்ட் அடிச்சிருக்கும்போது ஆர்டர் வந்துச்சு அப்படின்னா அப்படியே உங்களுக்கு கன்னி பண்ணுறேங்க மக்காளி. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8:30, இப்போ அதே மல்டி ஆர்டர் தான் மக்காளி வந்திருக்கு, மல்டி ஆர்டர் 96 ஆர்டர். இப்போ நம்ம எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மக்காளி, நம்ம இதில் கூரக்கடையில் ஒன்று, பாம்பே ஹோட்டலில் ஒன்று. ஆம்புலன்ஸாக இது, ஐயோ பே பண்ணிக்கோங்க. சரி மக்கள் இப்போ வந்துட்டு நம்ம எங்கே பிக் பண்ணிட்டோம், அதாவது கூரக்கடையில் பிக் பண்ணிட்டு இப்போ பாம்பே ஹோட்டலில் தான் மக்கள் போயிட்டு இருக்கிறோம். பாம்பே ஹோட்டல் போகிறது, பாம்பே ஹோட்டலில் பிக் பண்ணிட்டு டிராப்பிங் அது மாதிரி ரெண்டு இருக்குதுங்க, டிராப்பிங் ரெண்டு டிராப்பிங். சரி ஓகே மக்கள், நான் பாம்பே ஹோட்டலில் போய் பிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கண்டி பண்ணுறேன். பாம்பே ஹோட்டல் இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 400 meters இருக்குங்க, அவ்வளோதான் இருக்கும். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு ரைட் எடுத்தால் இது வந்துடும், உங்களுக்கு தெரியுதான் தெரில அவ்வளோ தூரம் இந்த லைட்டு மாதிரி தெரியும், ஆனந்தம் டவர்ஸ் அது. சரி ஓகேங்க, நான் போய் பிக் பண்ணிட்டு சரி கண்டினியூ பண்ணுறேன் மக்காளி. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8:30 ஆயிடுச்சுங்க, அதாவது பிக் பண்ணிட்டோம் கரெக்டாக போயிட்டு இருக்கோமா, ஐயோ ரூட்டு தப்பே, ஐயோ மக்காளி வந்து பிக் பண்ணிட்டோங்க, அதாவது நம்ம பாம்பேலேயும் பிக் பண்ணிட்டோம். இங்கேருந்து கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு டிராப்பிங் வந்து 850 meters தான் மக்காளி இருக்குது, அடுத்து செகண்ட் டிராப்பிங் தான் எனக்கு தெரிஞ்ச லாங் ஆர்டராக இருக்குன்னு நினைக்கிறேன். ரூட்டு வேறு தப்பான்ட்டோங்க, பார்த்தேன் இத்தனைக்கும் தப்பான்ட்டேன். ஓ சரி ஓகே மக்கள், நான் இங்கேருந்து கிளம்புறேன், சரி கிளம்புறேன்ற பாருங்க. இங்கேருந்து போய் கொடுத்துட்டு அந்த அங்கே அந்த டிராப்பிங்லேருந்து உங்களை கண்டினியூ பண்ணுறேங்க. டிராஃபிக்காக இருக்குது இன்றைக்கி, இன்றைக்கி மக்கள் இன்றைக்கி விநாயகர் சொல்லினால அங்கங்கே நிப்பாட்டி நிப்பாட்டி விட்றாங்களா, திடீர்னு ஃப்ரீயாக இருக்குது, திடீர்னு ஹெவி டிராஃபிக் ஆகிருது. சரி ஓகே மக்கள், நான் போய் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களை கண்டினியூ பண்ணுறேங்க மக்காளி. இப்போ வந்துட்டு கிட்டத்தட்ட கொடுத்துட்டோங்க, அந்த அந்த இதை கொடுத்துட்டோங்க. இப்போ அந்த ஃபஸ்ட் ஆர்டர் கொடுத்துட்டு இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 7.4 kilometers, அது டிராஃபிக் பயங்கரமாக இருக்குது. சரி ஓகே மக்காளி, நான் இங்கேருந்து 7.4 kilometers இருக்கோம், கொஞ்சம் சத்திரப்பட்டு தான் தாண்டி போயிட்டுருக்குது. சரி ஓகேங்க, அந்த ஆர்டரை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களை கண்டினியூ பண்ணுறேங்க மக்காளி. பக்கத்தில் ஒரு அங்கிள் என்னை பார்த்துட்டே இருக்காங்க, குறுகுறுக்கு பார்க்காதாங்க. மக்காளி அதாவது இன்னைக்குடைய டேட், அதாவது மக்காளி டக்குன்னு முடிச்சிருங்க, அதாவது இன்னைக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 290 rupees ஏர்ன் பண்ணியிருக்கோம், அதில் 150 rupees பெட்ரோல் போட்டிருக்கோம். நம்மளுக்கு இதோட லாஸ்ட் ஆர்டர் முடிஞ்சிச்சு மக்காளி, அதாவது 100 rupees ஏர்ன் பண்ணியிருக்கோம், வெறும் 100 rupees ஏர்ன் பண்ணியிருக்கோம், 150 rupees ஏர்ன் பண்ணியிருக்கோம், ரவுண்டாக போட்டோம்னா 100 rupees இருக்குங்க. அதில் வந்துட்டு நம்ம எவ்வளோனா பழைய மண்ட மட்டும் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 5,640 நம்ம 64 rupees இருக்குது மக்காளி. அது போக இன்றைக்கி எல்லாத்தையும் கூட்டி பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம கையில் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னா 5,813 rupees இருக்குங்க. சரி ஓகே மக்கள், நான் வந்துட்டு அடுத்த வீடியோ பார்க்குறேன், ரொம்ப டயர்டாக இருக்கும், அப்படியே வீட்டு போய் சாப்பிட்டு அப்படி தூரம் தான் மக்கள். மக்கள் இன்னொன்று என்ன போனால் நம்ம வந்துட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும், மறந்துடாதீங்க. நம்ம என்ன சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம், மாம் குழந்தை வந்து அதாவது அம்மா அம்மாவோட ஆசை மோட்டிவேஷன் எடுத்து ஓடிட்டு இருக்காங்க. அம்மாவோட ஆசை மோட்டிவேஷன்னா அதாவது அம்மா வந்து சும்மா நார்மலாக வீட்டில் உட்காந்து கேட்டிருப்பாங்க இப்போ கோல்டு வேணும் அப்படின்ட்டு, அதை அதை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறக்காண்டி வெறும் 4 hours இல்லை, வீக்லி வீக்லி வீக்கெண்ட் மட்டும் 4 hours, மிக்க மிச்ச நேரம் போல 2 hours தாங்க ஓட்டுறோம். சரி ஓகே மக்கள், நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம், பாய்.